أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله بسم الله الرحمن الرحيم அன்பான சகோதர சகோதரிகளை அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வில் பங்கு பற்றி உரையாற்றுவதற்கும் என் உரையை நீங்கள் கேட்பதற்குமான சகல ஏற்பாடுகளை செய்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் நன்றி கூறியிருந்தார். இந்த ஏற்பாட்டிற்காக முன்னுரிமை தந்து தங்கள் நேரத்தை பொருளை செலவு செய்து உழைக்கிற இந்த அறக்கட்டளையினருக்கும் பங்கு பெற்று உரை கேட்கிற உங்களுக்கும் எனக்கு முன்னாலே உரையாற்றிய முக்தி சாஹிப் அவர்களுக்கும் நிம்மை நலன்களையும் வறுமை நலன்களையும் வழங்குமாறு அல்லாஹ் தாவர்களை பிரார்த்தித்தவனாய் தொடங்குகிறேன். இன்றைக்கு தலைப்பு வாலிபத்தில் வைத்தவர்களது ஏன் ரொம்ப கவர்ச்சியாகத்தான் இந்த வாலிபங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டில் பயன்படுத்துறது விட்டாய் அங்கே இளமை இளைஞர்கள் அப்படின்னு தான் தெரிவித்துக்கணும். பம்பாயில் வந்து பழைய அந்த சிட்டுக்குருவி லேஜியம் மாதிரி இந்த தலைப்பு வாலிப வயோதிக அன்பர்களே, வயோதிகர்கள் வாலிபர்களாக வேண்டுமா, சிட்டுக்குருவி லேஜியம் தங்கம் பசுவன் சாப்பிடுங்கன்னு அந்த காலத்தில் தினத்தந்தியில் போட்டு போட்டு வாலிபங்கிற சொல்ல பெருசுபடுத்திட்டாங்க. அந்த சொல்லை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அது தமிழ்நாட்டில் யாரும் வாலிபம்னா சிரிச்சிருவாங்க இந்த வார்த்தையை சொன்னாலே. ஆக நீங்கள் எதை நினைத்து சொல்லியிருக்கோம் அதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். இளைஞர்கள் தவறு செய்கிறார்கள் என்று நேற்றைய இன்றைய இளைஞர்கள் தவறு செய்கிறார்கள் என்று நேற்றைய இளைஞர்கள் கவலைப்படுவதனுடைய விளைவு இந்த தலை. இந்த இளைஞர்கள் யாருங்கிற சிக்கலே இன்னும் தீரலை. 70 வயசு கேவலம் கூட மற்றவங்க இளைஞர் இல்லைன்னு நினைப்பாங்களே தவிர அவர் மனசில் அவர் இளைஞர் தான் நினைச்சிட்டு இருப்பார். எனக்கு என்ன நான் நல்லா தான் இருந்திருவார். 85 ஆண்டுகளும் கூட தன்னை இளைஞர் தான் நினைச்சிட்டு இருக்கிறார். சின்ன பாட்டுங்கன்னு நம்ம நினைக்கிறவங்க ரொம்ப மேதாவித்தனமா என்ன வாழ்க்கை சார் இவர் கம்பெனியில் சேர்ந்துடுறாங்க. எல்லாம் மரணத்தை பற்றியே பேசி இருக்கிறாங்க. நிறைய சின்ன பசங்கள்லாம் பார்க்குறேன்னா வாழ்க்கையை வெறுத்துச்சு சார். எவ்வளோ வயசு சார், 15-16 வயசுல இவருக்கு வாழ்க்கை வெறுத்து போயிட்டான். இப்போ யார் இதில் இளைஞர்ன்ற ஒரு கேள்வி எழுந்துச்சுங்க. வாழ்க்கை வெறுத்து போன இளைஞனா இன்னும் நான் நல்லா தான் இருக்கிறேன்றாரு 75 வயசுல அவங்களும் இளைஞனா. இன்னும் இளைஞர் யாருன்ற ஒழுங்கே நம்ம வரவில்லை. எனக்கு தெரிந்த வரையில் மனோதத்துவ ரீதியாக இளமை என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். யாராக 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் உழைப்பிலே தன்னுடைய முழு பொட்டன்சியாலிட்டி முழு சக்தியையும் செலுத்தி யாரால் உழைக்க முடிகிறதோ, யாரால் அந்த 8 மணி நேரம் இன்னொரு 8 மணி நேரம் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக கணவன் மனைவி அல்லது அம்மா அப்பாவோடு சகோதர சகோதரிகளோடு மகிழ்ச்சியாய் முன்னேற்றமாய் திருப்தியாய் இயங்கிக் கொண்டிருக்க முடிகிறதோ, யாராலே இன்னொரு 8 மணி நேரம் நிம்மதியாக தூங்கி எழுந்த முடியுதோ அவர்களெல்லாம் இளைஞர்கள். இது முடியாதவர்களெல்லாம் கேர் போல்டு கம்பெனி பிரைவேட் இதில் வயசு வச்சு இளைஞர்கள் இல்லை.
இப்ப குறிக்கிறோம் உங்களுக்கு ராத்திரி எல்லாம் தூங்க மாட்டேங்கிறான், பொருந்து பொருந்து போட்டுட்டு இருக்கிறான். இளைஞராவது காலையில தூங்க ஆரம்பிச்சிடுறான், மத்தியானம் 12 வரைக்கும் 9 மணி வரைக்கும் தூங்குறாரு. அவருக்கு பேரு இளைஞரா. பள்ளிக்கூடம் போடானா போக மாட்டேங்கிறான், காலேஜுக்கு போடானா போக மாட்டேங்கிறான், வேலைக்கு போடானா போக மாட்டேங்கிறான், கல்யாணம் பண்ணிக்கிறானா பண்ணிக்க மாட்டேங்கிறான். இவரெல்லாம் ஒரு இளைஞரா? நல்ல இளைஞர் போந்தார். 8 மணி நேரம் முழு பொட்டன்சியாலிட்டி, ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், தன்னுடைய முழு சக்தியையும் பயன்படுத்தி உழைக்கிறவர் யாரோ அவர் இளைஞர். மீது 8 மணி நேரம் தன்னுடைய உயிருக்காக, ஆன்மாவுக்காக, உறவுக்காக, குடும்பத்துக்காக தொழில் பண்றவற்றையெல்லாம் செய்து குடும்ப உறவுகளை பேணி வளர்த்து திருமணம் ஆகாதவங்களா இருந்தால் தாய் தந்தைகளை மதித்து அவர்களோடு உறவாடி மனிதன் மகிழ்ச்சி அடைவது, நண்பர்களோடு மகிழ்ச்சி அடைவது, சகோதர சகோதரிகளோடு பாசம் காட்டி வாழ்வது, அண்டை வீட்டாருக்கு எல்லாம் அவங்க சொன்ன மாதிரி உதவி செய்கிறது, இப்படியான சமூகத்தில் நல்லா வாழறாங்க பாருங்க. அந்த 8 மணி நேரம் அறிஞ்சு செலவாகும். மீதி 8 மணி நேரம் நல்லா தூங்கிடும். சென்னை மொழியில் சொல்றதுன்னா அரிச்சு போட்ட மாதிரி. அதுவும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் குறையெல்லாம் கூடலாம், அது வேற விஷயம். இந்த 8 மணி நேர சிஸ்டத்தில் ஆனா இந்த சிஸ்டப்படியே நடக்காதவங்களை எப்படி இளைஞர்ன்றது? அவர் வயிற்றுல சின்னவராக இருந்தால் அவர் இளைஞர் இருந்தார். சரி, இளைஞர்கள் வழி தவறிடுறாங்க. எதை சொல்லுகிறோம் நாம வழி தவறிட்டாங்கன்னு? மன்னிக்க வேண்டும் பெரியவர்கள், நாம் செஞ்சுக்கிட்டு இருந்த தப்பையே தான் இவனுங்க பண்ணும்போது அது தப்பு. ஒன்று ரெண்டு வித்தியாசம் இருக்கலாம், கூட குறைச்சிருக்கலாம். நாங்கள் எங்கள் பரம்பரையே செய்ததில்லை. இவன் செய்கிறான்ற தப்பை கண்டுபிடிச்சா ரொம்ப குறைவா இருக்கு. அப்போ முதல்ல இளைஞர்களோ முதியவர்களோ யாருமே வழி தவறாமல் இருப்பதற்கு வழி இருக்கிறதான்னு இன்னைக்கு பார்ப்போம். இளைஞர்கள்னு தனியா போட்டு பாவம், அவங்களை எதுக்கு சித்திரவதைப்படுறது? யாருமே வழி தவறக்கூடாது. வயசுல பெரிய பெரியவராக இருந்தால் குத்துடுறதா லைசன்ஸு, நீ எக்கடாவது கெட்டு குடிச்சவரை போடுங்க. அவரும் தான் வழி தவறக்கூடாது, இளைஞரும் தான் வழி தவறக்கூடாது, குழந்தை கூட தான் வழி தவறக்கூடாது. அவர் பெரிய ஆளுமிஷாங்க, ரொம்ப பசிக்கிறார், அவர் இஷ்டப்படி நடக்கலான்னு சொல்லலாமா? யாருமே வழி தவறக்கூடாது. இறைவன் திருக்குறானை இறக்கி வைத்ததன் நோக்கமே இதுதான். முழு மனித குலமும் நேர்வழி இது, வழி கெட்டவர்களுடைய வழி இது, அவனுடைய ஓப்புக்கு ஆளானவர்களின் வழி இது, அவன் கோபத்துக்கு ஆளானவர்களின் வழி இது. கோடு போட்டு பிரிச்சு கொடுத்திருக்கிறான் இறைவன். அந்த வழியில் நேர் வழியில் நடப்பதற்கு இளைஞனாவது, கழுவனாவது, குழந்தையாவது, ஆணாவது, பெண்ணாவது, பணக்காரனாவது, ஏழையாவது, படிச்சவனாவது, படிக்காதனாவது, முஸ்லீமாவது, பிறராவது, ஒரு தலையும் இல்லை. மனித குலத்தில் பிறந்து இறக்கப் போகிற எல்லோருக்கும், அந்த எல்லோரும் என்பதுதான் அவன் யார் என்பதை அல்வாத்தியாவிலே சொல்லி காட்டுகிறான். அவன் ஜின்களுக்கு, மனிதர்களுக்கு, படைக்கப்பட்ட எல்லாவற்றுக்கும் அவன்தான் அவன். அவன் காட்டிய நேர் வழி என்று ஒன்று இருக்கிறது. அவனுடைய ஓப்புக்கு, மகிழ்ச்சிக்கு, அவன் சந்தோஷப்படுவதற்கு, அவனிடம் பரிசுகள் பெறுவதற்கு ஏற்ற வழி என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு நேர் எதிராய் இன்னொரு வழி இருக்கிறது. வழி கெட்டவர்களுடைய வழியாய் இருக்கிறது, அவன் கோபத்துக்கு ஆளானவர்களின் வழியாய் இருக்கிறது. இதை எப்படி நம்ம சொல்லிக் கொடுத்துட்டுக்குறாங்கன்னா, இந்த தொழுகு நட்டம் இருக்கிறதெல்லாம் வழி கெட்டது, இறைவனை பற்றி தெரியாமல் இருக்கிறதெல்லாம் வழி கெட்டது, வாழ்க்கையில் எப்படி வேணா இருந்துக்கலாம் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி பெரியவங்க கற்றுக் கொடுத்துட்டாங்க. சில பெரியவங்க, எல்லா பெரியவங்களும் இல்லை. வணக்க வழிபாடுகள் மட்டும்தான் இறைவனுடைய விருப்பத்திற்குரிய நேர்வழியா?
தயவு செய்து சிந்திங்க. ஐந்து கடமை, ஐந்து கடமைகள்னு சொல்றோம். தொழுகை, சக்காத்து, அதுக்கு முன்னாலே ஈமான், அதற்கு பிறகு தொழுகை, அதற்கு பிறகு சக்காத்து, நோன்பு, மறுமையை பற்றி சிந்தனை. இந்த ஐந்து கடமைகளை நிறைவேற்றிவிட்டால் போகும் என்று நாம் நம்பக்கூடாது. இது ரொம்ப அடிப்படை ஒரு இஸ்லாமியருக்கு. ஆனால் இஸ்லாமியர் கூட மனித குலத்தில் தானே இருக்கிறாரு, ஒரு வெளியவா இருக்கிறாரு. மனித குலம் மொத்தமும் இஸ்லாத்துக்குள்ளே வந்தாக வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய நாட்டம் அல்லது விருப்பம். ஆனால் இஸ்லாமியர் என்னமோ தனி டிபார்ட்மெண்ட் மாதிரி இதை செஞ்சுட்டா போதும்னு நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப அடிப்படை. அதற்கும் மேலே வழி தவறுதல், வழி நேர் வழியிலே செல்லுதல், அவன் கோபத்துக்கு ஆளாகாமல் நடத்தல், அதில் எது எது அடங்கும்? அதுக்குத்தான் இந்த மூன்று நாளாக நான் என்னுடைய உரையில மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், எல்லா உரைகளிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஹோலி குரான், புனித குரான் புரிந்து வைத்திருக்கிறீர்கள். எல்லாருக்கும் தெரிகிறது புனித குரான் தான், அதை எல்லாரும் ஒத்துக்கிறீங்க. ஹோல் ஓலி குரான் என்பது ஹோல் குரான், முழுமையான குரான். ஹதீஸ்கள் என்பது முழுமையாய் அந்த திருக்குறானை வழிகள் வழிநடத்தி காட்டிய, வாழ்ந்து காட்டிய வழிமுறைகள். அதில் கொஞ்சம் கூட இயேசுக்கு பேசுக்கு வரக்கூடாது, இதில் கன்செஷனே எடுக்கக்கூடாது. கவனியுங்க, ஆங்கில வார்த்தைகளை அப்படியே பயன்படுத்துகிறேன். இங்கே என்ன தவறு நடந்திருக்கு? பெரியவங்க கன்செஷன் எடுத்துக்கிறோம், சின்ன பசங்க தப்பு பண்ணால் மட்டும் அந்த கன்செஷன் கொடுக்க முடியாதுன்னு சடையை பிடிச்சிக்கிறோம். அன்னைக்கு சிவாஜியும் பானுமதியும் டான்ஸ் ஆடும்போது சொல்லு விட்டவங்க தான் இப்போ எதுக்கு கம்ப்யூட்டரையும் பார்த்துருக்கிறேன், எதுக்கு சினிமாவையும் பார்த்துருக்கிறேன். சின்ன பசங்களை நிறுத்திக்கிறோம். உண்டா இல்லையா? அன்னைக்கு அவ்வளோ கவர்ச்சி இல்லைனாலும் நம்மளை நாமளே ஏமாற்றிக்க கூடாது. அது அன்னைக்கு முடிஞ்ச கவர்ச்சி, இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலாக முடியுது கவர்ச்சி. அது அடிப்படையில் அதுவும் தப்பு இதுவும் தப்பு. இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு இருந்தால் அந்த டான்ஸை பார்த்துருப்போமா? அந்த காலத்தில் சிலோரில் ஒரு பொண்ணு அரை நிர்வாண நடனம் ஆடும், கேப்ரேட் டான்ஸ்னு பேர், எல்லா ஊர்லேயும் ஆடும். குறிப்பாக 40-45 வயதுக்கு மேற்பட்டவங்க தான் போய் பார்ப்பாங்க, சின்ன பசங்க யாரும் பார்க்கட்டும். இன்னைக்கு சின்ன பசங்களாம் அது அதனுடைய அவங்க வாரிசு தானே. இது இந்த தப்பு எங்கிருந்து வருகிறது என்றால், மனோதத்துவம் பேசுகிறேன், கவனியுங்கள். நீங்கள் எண்ணாததை உங்கள் பிள்ளைகளால் எண்ண முடியாது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைக்காததை உங்கள் பிள்ளைகளால் நினைக்க முடியாது, நீங்கள் பேசாததை உங்கள் பிள்ளைகளால் பேச முடியாது, நீங்கள் செய்யாததை உங்கள் பிள்ளைகளால் செய்ய முடியாது. கோபப்படக்கூடாதுன்னு சொல்றார் அப்பா, அம்மாவும் சொல்றாங்க பிள்ளைகிட்ட, ஏய் கோபப்படாதடா. அதை எப்படி சொல்றாங்க? கோபப்படாத கேள்வி, கோபப்படுறது ரொம்ப நல்லது இல்லைப்பா, உடம்பும் கட்டு போகும், பாசமுள்ள எங்கள் மனசையும் இது பாதிக்கும், தயவு செய்து கோபப்படாததா கேள்வின்னு சொன்ன பெற்றோர் யாராவது உண்டா? உள்ளே கோபப்பட்டார்னா கோபப்படுற கோபம் பண்ணுங்க, நெச்சிருவேன், கொம்புடுவேன். யாரு கோபப்பட்டவருக்கு இருக்கு கோபப்படுறது? கோபப்படக்கூடாதுன்னு சொல்லித்தரா மென்மையா. கோபப்பட்ட இப்படியா சொல்லித்தரது? நான் என்ன எதையும் அந்த பிள்ளை எண்ண முடியாது. இளைஞர் என்ன நாம் எண்ண முடியாததை அவன் எண்ணுகிற சூழலை நாம் ஏற்படுத்தி கொடுத்துருவோம். அப்போ நமக்கு அந்த வசதி இல்லை. நாம் பேசாததை அவன் பேச முடியாது. ஆனால் நம்ம பேசுறதுடைய நீட்டிப்பு இப்போ பேசிட்டு தவறுகள் என்பது என்னென்ன வரிசையாக பார்ப்போம். பார்க்கத்தகாததை பார்ப்பது தவறு. பார்க்கிறான் இன்றைய இளைஞர் பெரும்பாலானவர்கள், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பார்க்கத்தகாதவற்றை அதிகம் பார்க்கிறார்கள். எது எதில் பார்க்கிறாங்க?
சினிமாவில் பார்க்குறாங்க. யூடியூப்னு ஒன்று வந்து செல்போன்லேயே வச்சுக்கிட்டு பார்க்குறாங்க. மூன்றாவது இந்த டிவியில் பார்க்குறாங்க, கம்ப்யூட்டரில் பார்க்குறாங்க. பார்க்கத்தகாததை இந்த நாலு சாதனங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய இளைஞர்கள், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். கொஞ்சம் கவனிங்க, இப்போ நான் சொன்ன இந்த சினிமாவை எடுக்கிற ப்ரொடியூசரு இளைஞராக பெரியவரா, டைரக்டர் வேணால் சின்னவராக இருக்கட்டும், நடிக்கிறவர் கூட சின்னவராக இருக்கட்டும், ஆனால் படம் எடுக்கிறவர், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவர், அதை தியேட்டரில் போடுறவங்க, டிஸ்ட்ரிபியூட்டரு, அதில் பணம் சம்பாதிக்கிறவங்க, அவங்க தான் பெரியவங்களா சின்னவங்களா வயசில் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அந்த விற்பனை செய்கிறவங்கெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? அதில் லாபம் சம்பாதிக்கிறவங்கெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு நடிகர் பிரமாதமாக நடிக்கிறாருன்னா அவருக்கு வயசு 60 மேலே இருந்துருக்கும். அவர் இளைஞர், அவர் இளைஞர் மாதிரி நடிச்சு ஏமாற்றுறாரு இளைஞர்களை. ஆக இதில் பெருசு சின்னதுங்கிற வித்தியாசம் இல்லைங்க, இறை அச்சம் இல்லாமல் இருப்பது ஒன்றுதான் எந்த வயதினரையும் வழிகடை செய்கிறது. ஏன் என்ற கேள்விக்கு இதுதான் பதில். இறையற்றம் இல்லாமல் இருப்பது தான் உங்களை வழிகடை செய்கிறது. அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இறையற்றம் உங்களுக்கு ஏன் வரவில்லை? அதை பற்றிய மற்ற அறிவையெல்லாம் பெற்றுவிட்ட நீங்கள் அறிவுக்கெல்லாம் ஆதாரமான, அறிவுக்கெல்லாம் ஊற்றுக்கண்ணான, அறிவுக்கு எல்லாம் மூலமான இறைவனை பற்றிய அறிவை பெறுவதில் முழுமை அடையவில்லை. இங்கிலே கை வைத்து யோசிப்பேன், நான் சொல்றது உண்மையா பொய்யா என்று. இறையற்றம் இருக்கிறது என்று உறுதியாக உங்களால் சொல்ல முடியுமா? 24 மணி நேரமும் இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? பல பேர் இதை போதிக்கிறவங்களுக்கே இல்லைன்னு நான் பழக்கத்தில் பார்த்துட்டேன். உங்களோட பழகி 24 மணி நேரமும் இறையற்றம் உடையவர்களாக இல்லை பெரியவங்களே கூட. அது ஒரு டெம்பரரியா அந்தந்த நேரத்தில் இந்த செல்போனுக்கு சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறாங்களே தவிர, இறைவன் தான் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான். படைத்தவன், காப்பவன், ரட்சிப்பவன், பரிபாலிப்பவன், அனைத்தையும் செய்பவன் அவனே. அவன் கோபத்துக்கு ஆளாகிவிடக் கூடாது என்ற அச்ச உணர்ச்சியோடு நாம் இருக்கிறோமா? முதல்ல வயது வருவதற்கு முதல் காரணமும் முழு காரணமும் இதுதான். அது பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி. இப்ப மறுபடியும் அந்த டிவி பார்க்கிறானே, சினிமா பார்க்கிறாங்களே, யூடியூப் பார்க்குறாங்களே, கம்ப்யூட்டரில் பார்க்கத்தகாதெல்லாம் பார்க்குறாங்களே, சிடியில் வாங்கிட்டு வந்து ப்ளூடூத் பார்க்குறாங்களே பாருங்க. இப்போ சிடி கூட வாங்கிட்டு வர வேண்டியதில்லை, யூடியூப்லேயே பார்த்துடுறாங்களே. இன்னும் அதிகமாக இதுவிலேயே கம்ப்யூட்டரில் பார்த்துக்கிறாங்களே. நம்ம கிட்ட போனாக்கா உடனே முதல் பக்கத்துக்கு போனாங்கிறாங்களே. என்ன பார்க்குறாங்க, பார்க்கறதுக்கு போனால் நம்ம போயிட்டு பிறகு மறுபடியும் பார்க்கத்தகாதெல்லாம் பார்த்துட்டுருக்குறாங்களே. இதுதான் அவன் வழிகட்டுறதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அடையாளம். இதை தடுப்பது எப்படின்னு யோசிங்க. தடுத்தாக வேண்டும். இல்லை என்றால் பார்வையிலே தவறான விஷயங்களை பார்க்கிற அந்த பிள்ளைகள், இளைஞர்களுடைய மனம் சிதைந்து போய், சிதறி போய் தீய செயல்களிலே அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஈடுபடுவார்கள். தவறான வழியில் போய்விட்டவனுக்கு ரெண்டு சிக்கல். தவறான வழியில் போய்விட்டவன் மீண்டும் மீண்டும் தவறான வழியிலே போவதற்கு தூண்டப்படுகிறான். தவறான வழியிலே போகிறவன் தவறான வழியிலேயே போவதற்கு மீண்டும் மீண்டும் தூண்டப்படுகிறான். முதல் முதல் சாராயம் குடிக்க போன யாரும் மகிழ்ச்சியா குடித்ததில்லை. அது சாராயமோ இல்லை பெரிய பிராந்தியோ வீஸ்கியோ இல்லை அப்படியே ஷாம்பையனோ இல்லை வெளிநாட்டு சரக்கோ வெங்காயமோ வெள்ளப்பூண்டோ எதுவாக இருந்தாலும் இப்படி பார்த்து பயந்து போய், இப்படி பார்த்து யாருமா பார்த்துடுறாங்களா, அப்படியா இப்படியான டமக்குன்னு உள்ளே போய் ஃப்ரெண்ட்ஸ் வற்புறுத்துனாங்கன்னு அதை எடுத்து இப்படி குடிக்கிறது இப்படி வாங்கிக்கிட்டு கொண்டு போய் முதல்ல குடிக்க எல்லாருமே இப்படி தான் குடித்தான். கவனியங்கள், முதல்ல குடிக்க போனேன் இப்படி குடித்தவன் உண்டா? குடிக்கவே முடியாது யாராலையும்.
அவளுக்கு நேரம் அது எவ்வளவு பெரிய உயர்ந்த சரக்கார் தான், அது உடலுக்கு உதவாதது. ஆனா அத அப்படி அப்படின்னவன் யாராவது பாத்திர போறாங்கன்னு அவமானப்படுவது உணர்ச்சியோட